Welcome back to Google Class. Dear students, how are you? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் பீனல் கோட். எக்ஸ்போஷர் அண்ட் அபாண்டன்மெண்ட் ஆஃப் இன்ஃபன்ட்ஸ். எக்ஸ்போஷர் அண்ட் அபாண்டன்மெண்ட் ஆஃப் இன்ஃபன்ட்ஸ். கை குழந்தைகளை பாதுகாப்பு இன்றி விடுதல். பாதுகாப்பு இல்லாமல் எங்கன்னா கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போது அது மாதிரி வந்துச்சுன்னா என்ன செக்ஷன் பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த கிளாஸில் 317 செக்ஷன் 317 நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? 317 நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாருங்கள். சாரி, 12 இயர்ஸ் 12 வயசுக்கு குறைவான ஒரு குழந்தையை அந்த தந்தை ஃபாதரோ அல்லது அதன் பாதுகாவலர்னா கார்டியன் யாருனா இருக்கலாம். ஓகே, ஆரோ அதனை அனாதையாக விட்டுவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் என்ன பண்ணோம், அது ஹார்ப்பனாக இருக்கணும் அந்த மாதிரி இன்டென்ஷனில் என்ன பண்ணுறான், அப்பாவோ இல்லை கார்டியனோ ஃபாதரோ கார்டியனோ அவங்க என்ன அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, இதை திரும்ப எங்கன்னா தனி மறைவாக போய் விட்டுட்டு ஓடி வந்துடலாம். இந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷனோட அந்த குழந்தைய 12 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் பையனோ பொண்ணோ யாரானா இருக்கட்டும், ஓகே, ஒரு குழந்தை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சைல்டு 12 இயர்ஸ் சைல்டை விட்டுட்டு வந்தாவே செக்ஷன் 317 பிரகாரம் அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 7 இயர்ஸ் ஜெயிலு ப்ளஸ் ஃபைன். ஓகே, ரெண்டுமே அவனுக்கு போட்டுருவான், 7 வருஷம் சிறைச்சாலை தண்டனை. ஓகேவா? பாருங்கள், அந்த மாதிரி அப்படி விடப்பட்ட குழந்தையை பார்த்திங்கன்னா விட்டுட்டு ஓடி வந்துடுறான், அதுக்கு 7 இயர்ஸ். சரி, விட்டுட்டு ஓடி வந்துடுறான், அது ஏதோ ஒரு நோக்கத்தில் அவன் வந்து கொலை பண்ணலை, அந்த குழந்தையே இறந்து போய் விட்டா, அப்படி அந்த அனாதியாக விட்டு விட்டவர் மீது யார் அந்த ஹார்ஃபனாக அந்த அனாதியாக விட்டுட்டு ஓடி வந்தானோ அந்த பாதுகாவலரோ அப்பாவோ தந்தையோ கார்டியனோ யார் அந்த மாதிரி விட்டுட்டு ஓடி வந்துட்டு அந்த குழந்தை இறந்து போச்சோ அந்த பர்டிகுலர் பர்சனை என்ன தண்டிக்குதுனா சட்டம், அவனை மர்டர் செக்ஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. 302 போடலாம், 317 ரீட் வித் 302 கூட போடுவாங்க. ஓகேங்களா? கொலை குற்றம்க்கு சமம் சொல்லிட்டு அந்த செக்ஷனில் தான் அவனை புக் பண்ணி அதில் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இதாங்க செக்ஷன் 317 நம்மளுக்கு கிளியராக சொல்கிறாங்க. ஓகே, அபாண்டன்மெண்ட் அப்படின்னா எக்ஸ்போஷர் அண்ட் அபாண்டன்மெண்ட் ஆஃப் இன்ஃபன்ட்ஸ். செக்ஷன் 317 வந்து நம்மளுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், செக்ஷன் 318. ஒரு குழந்தையினுடைய பிறப்பை வந்து மறைப்பாங்க. பாருங்கள், பெண் குழந்தை ஆண் குழந்தை வந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரியில் இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம இந்தியன் கண்ட்ரிலேயே அப்படி தான் மறைச்சிருவானுங்க. ஓகே, கன்சீல்மெண்ட் ஆஃப் பர்த் பை சீக்ரெட் டிஸ்போசல். ஏன் சம்டைம்ஸ் வந்து இல்லீகலாக ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அவங்க கல்யாணம் ஆகியிருக்காது, அதை மறைச்சிட்டு தனியாக கொண்டு போயிட்டு சாகடிச்சிருவாங்க, எல்லாம் அமைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்தவனுடைய பிறப்பையும் மறைக்கிறாங்க அப்படின்னாவே அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து சட்டம் சொல்லுது. ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன், ஒரு பேபி பிஃபோர் பர்த் ஆர் அந்த டைம் பிறக்கும் பொழுது அந்த டைம் ஆஃப் பார்ன் அல்லது ஆஃப்டர் பர்த் பிறந்த பிறகு மரணம் அடைந்து இருக்கலாம், டெத் ஆகலாம். குழந்தை பிறக்கும்போது கருவில் சேர்த்துருக்கலாம், இல்லை அந்த டைம் ஆஃப் டெலிவரி அந்த டைம் ஆஃப் ப்ரெக்னன்சி டைமில் டெலிவரியில் இருக்கும்பொழுது இறந்து போயிடலாம், இல்லை குழந்தை இறந்துட்டு பிறகு 1 டேவோ 2 டேஸோ எத்தனை நாளோ இறந்த பிறகு பிறந்த பிறகு ஆஃப்டர் பர்த் ஒமனி டேஸ்ன்னு சொல்ல குழந்தை. ஓகேங்களா? எல்லா டேஸும் கவுண்ட் ஆகலாம், இந்த டேட்ஸ்னால் நம்ம எடுத்துக்க முடியாது. குழந்தை பிறந்த பிறகு மரணம் அடைஞ்சிட்டான், டெத் ஆயிடுச்சுன்னா அப்படி டெத்தான குழந்தைய ரகசியமாக போயிட்டு புதைப்பாங்க, யாருக்குமே தெரியாமல் அப்படியே நைஸாக போயிட்டு ஒரு சுடுகாட்டில் போயிட்டு செமிட்டியில் போயிட்டு குழந்தைய புதைச்சிட்டு வந்துடுவாங்க, இல்லை தூக்கி போட்டு வந்துடுவாங்க, அல்லது வேறு எந்த வகையிலாவது அந்த குழந்தையினுடைய உடைய உடலை மறைச்சி வச்சுருவாங்க யாருக்குமே தெரியாத மாதிரி. ஓகே, பாருங்கள், இந்த செக்ஷன் 318 ரொம்ப பாருங்கள், இது முக்கியமான செக்ஷன். குழந்தை என்ற ஏஜில் வந்துட்டு இல்லீகல் கான்டாக்ட் இருக்கும், பிறந்த பிறகு அந்த குழந்தை வளர்ந்துன்னு இருக்குது, வெறும் இல்லீகல் கான்டாக்ட்னால அந்த குழந்தைய சாவச்சிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் வெளியில் கூட அவனுங்க போட்டு நிறைய கேசஸ் நம்ம ரெகுலர் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம்.
அந்த மாதிரியான பண்ணுற பர்சன்ஸ்க்கும் சரி, ஓகேங்களா, அந்த குழந்தை பிறந்ததையே மறைச்சிடுறாங்க இல்லையா, பிறந்து அவரெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க, மாற்றுவாங்க. இதெல்லாமே இந்த இல்லாதால் வரும். வந்தாலுமே இது ஒரு பனிஷ்மெண்ட்டு தான். ஏனென்றால் அந்த குழந்தையின் பிறப்பை மறைக்க வேண்டும் அவங்களுடைய இன்டென்ஷன். இல்லைன்னா மறைக்கிறதுக்கு அந்த ஏதாவது அட்டம்ப்ட் பண்ணுவாங்க, அதை வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு ஒரு அட்டம்ப்ட் பண்ணுவாங்க. மறைக்க வேண்ட ஒரு இன்டென்ஷனோட அந்த செயல் புரியப்படுகிறது, அந்த செயல் செய்கிறார்கள். அப்போது அந்த குற்றத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்லி 2 இயர்ஸ், 2 ஆண்டுகள் வரை சிறைக்காவல் அல்லது ஃபைன், இல்லைனா ரெண்டும் சேர்த்து, ரெண்டுமே சேர்த்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதாங்க செக்ஷன் 318 நம்மளுக்கு சொல்லுது. குழந்தை பிறந்த உடனே, குழந்தை பிறத்துக்கு முன்னாடி பண்ணிடுவாங்க, டெலிவரி டைமில் பண்ணிடுவாங்க, பிறந்த உடனே கூட பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி டிஸ்போசல் பண்ணுறதை வந்து மறைச்சிட்டு ரகசியமாக போயிட்டு புதைச்சிடுவாங்க. அவங்க பண்ணுவாங்க தெரியாமல், யாருக்கும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ரகசியமாக சீக்கிரட்டாக பண்ணுற பர்சன்ஸ்க்கு வந்து பனிஷ்மெண்ட்டுங்க, யாராக இருந்தாலும் இருக்கும் சரி. ஓகே, இதுதான் நம்ம இந்த மிஸ்கேரேஜ் சப்ஜெக்டில் பார்த்தோம். அடுத்த வீடியோ கிளாஸில் நம்ம மெடிக்கல் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எம்பிடி, அது வந்து மெடிக்கல் பிரகாரம் ஏதாவது அவங்களுக்கு என்ன, மெடிக்கல் டாக்டர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அவங்க எப்படி பண்ணணும் ப்ரொசீஜராக அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆக்டே தனியாக 1971 இருக்குது, அதை ஆக்டை வந்து நம்ம தனியாக படிக்கலாம் அடுத்த கிளாஸில். ஓகேங்களா, நல்லா வீடியோ கேளுங்கள், நல்லா ஸ்டடி பண்ணுங்கள், படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.